பிரபல கிரிக்கெட் வீரரான தோனி தோனி என்டர்டெயின்மெண்ட் என்ற பெயரில் புதிதாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி ஹரிஸ் கல்யாண், நதியா, இவானா ஆகியோரின் நடிப்பில் எல்ஜிஎம் என்ற படத்தை தயாரித்து முடித்திருக்கிறார். இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. இதில் தோனியும் அவரது மனைவியுமான சாட்சியும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தோனி, என்னுடைய டெஸ்ட் அறிமுகம் இங்கே சென்னையில் தான் நடந்தது. என்னுடைய அதிகபட்ச ஸ்கோரை இங்கே சென்னையில் தான் ஸ்கோர் செய்தேன். என் வாழ்வின் பல நல்ல விஷயங்கள் சென்னையில் தான் நடந்துகிட்டு இருக்கின்றன. 2008 ஐபிஎல் தொடங்கியது. அந்த ஆண்டே தமிழக மக்கள் என்னை தத்தெடுத்து கொண்டனர். எங்களுடைய முதல் தயாரிப்பாக எல்ஜிஎம் படத்தை எடுத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த குழுவும் ஒத்துழைத்ததால் தான் இந்த படத்தை மிக குறுகிய காலகட்டத்தில் எடுத்து முடிக்க முடிந்தது. இதில் பல சீனியர் நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள், சிலர் அறிமுக நடிகர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு படத்தை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும், நதியா கண்ணாலேயே நிறைய நடித்திருக்கிறார். நிறைய உணர்வுகளை அப்படியே தத்துரூபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையேயான கதை, இரண்டு பெண்களுக்கும் நடுவே ஹரிஸ் கல்யாண் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கிறார். சாண்ட்விச்சுக்கு நடுவே சிக்கியதை போலத்தான் இருந்தது ஹரிஸின் நிலைமை. இந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய பட வேலைகளில் இறங்கிய போது ஒன்றே ஒன்றை மட்டும் உறுதியாக சொன்னேன், கிரிக்கெட்டில் ஆடும்போது நாங்கள் நல்ல உணவைத்தான் எதிர்பார்ப்போம். அதுபோல இங்கேயும் எல்லோருக்கும் முறையான நல்ல சாப்பாட்டை கொடுக்க சொன்னோம். நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட குழுவில் உள்ள அனைவருக்கும் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். எல்ஜிஎம் படம் குழந்தைகளுடன் சென்று பார்க்கக்கூடிய நல்ல பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்றார். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.